இதுதான் அந்த ஸ்கூலா? என்ன இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு! ஹலோ, ஆச்சரியமா இருக்குல்ல? நான் இந்த சினிமால நடிக்க யாருக்கால புடிச்சேன்னு கேக்குறீங்க, அதானே? நீ என்ன நினைச்ச? நீ சொல்றத நான் கேட்ப நினைச்சியா? பாடம் இருக்க போதுல நல்லா ஆடுற. யாரு இங்க இருக்கிறது? அழுமூஞ்சி ஒராயனா இது? ஹாய், நீ பேண்ட் எல்லாம் போட்டு பழக்கம் இல்லையா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஓ, எனக்கு மான்ஸ்டர்ஸ் அப்புறம் பி. அண்ட் வேற என்ன ஹாபிஸ்லாம் இருக்கு ஆதிக்கு? நான் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் தான் படிச்சிருந்தேன். ஓகே. குக்கிங்கும் கொஞ்சம் நல்லா ரொம்ப பிடிக்கும். சூப்பர். குக்கிங் கான்டினென்டலா பண்றதை விட ஸ்வீட்ஸ், கேக்ஸ், சாக்லேட்ஸ் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட பண்ணிட்டு தான் இருக்கேன். சூப்பர். ஓகே. அக்கா காலேஜ்ல என் கூட படிச்சவங்க சுபாக்கா, அவங்க கூட இப்போதைக்கு வீட்டுல உட்காந்துட்டு அப்பப்போ ஏதாவது மூவி ரிலீஸ்க்கு இல்ல இந்த மாதிரி பர்த்டே கேக்ஸ்க்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆதி, இன் ஃபியூச்சர்ல குக் வித் கோமாளி ப்ரோக்ராம்ல கூப்பிட்டா ஆடிஷன் போவீங்களா? அந்த ப்ரோக்ராம்ல கலந்துப்பீங்களா? இல்ல, அவ்வளவு நம்மளுக்கு இது இதுதான் எனக்கு டப்பிங் தான் எப்பவுமே. இது நான் என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த டப்பிங் இப்ப எனக்கு ஒரு நாள் டப்பிங் பண்ணனா கூட இல்ல, அன்னைக்கு தூக்கம் வராது எனக்கு. எதனா ஒரு ஓவர் திங்கிங் போயிடும், ஐயோ என்ன என்னடா என்னடா அது அப்படின்ட்டு. மறுநாள் காலையில ஒரு போன் வரும், அது 3 மணிக்கு வந்திருப்பா, அப்படியே முடிஞ்சு பளிச்சுதான். பேரண்ட்ஸ் கூட அவ்வளவு சொல்ல மாட்டாங்க, அவங்க விட்டுருவாங்க, ஓகே பண்ணுப்போ, என்ன பண்றியோ பண்ணுப்போன்றாங்க. அவங்களுக்கு அவ்வளவு தெரியாது, அவ்வளவுதான். டப்பிங் பண்றேன், இந்த மாதிரி படத்துக்கு நீ பண்றியாப்பா, நல்லா இருக்கும் வாய்ஸ், அவ்வளவுதான். இப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஓ திங்க் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்றவங்களுக்கு கொஞ்சமாச்சு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சும்மா வா அப்படின்னு பாத்துக்கலாம் சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை பேசினாலே பூஸ்ட் அப் ஆயிடும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க இல்ல, மைண்ட் டிப்ரஷன், அவங்க எதனா சொல்லும் போது இது நடக்காது, இது வேலைக்காகாது, அதெல்லாம் இதுக்கு தேவையா அப்படிலாம் சொல்றவங்களை தயவு செய்து ஒதுக்கிடுங்க, ஒதுக்கிடுங்க. அவங்க கிட்டயே சேர்த்துக்காதீங்க. ஓகே, முடியும் வா, உன்னால முடியாதுன்னு அவங்க நினைச்சா கூட முடியும், பண்ணு அப்படின்னு பண்றவங்களை அவங்க கூட வச்சுக்கோங்க, அவங்க சொல்றவங்கள கூட வச்சுக்கோங்க. அவங்களை என்னைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. உங்களை விட்டு அவங்க போனாங்களும் நீங்க போயிடுங்க அவங்க கூட. அது மாதிரி பசங்க எப்பவுமே விட்டுறாதீங்க. அது மாதிரி பசங்க இப்ப என் கூட இருக்காங்க. ஆதிக்கு இப்போ நான் இன்னொரு க்வெஸ்சன்ஸ் கேட்க போறேன். ரொமான்டிக்கா லவ்வபிளா பேசின டயலாக்ஸ் இருக்கா ஏதாவது வெப் சீரிஸ்ல இல்ல ஏதாவது? மூவிஸ்ல இருக்கு, இப்போதான் ரிலீஸ் ஆச்சு, மதர் ஆஃப் பிரைட்னு சொல்லிட்டு ஒரு மூவி. அதுல ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஒரு சீன்ஸ் வரும். அவ்வளவு பெரிய டயலாக் எல்லாம் இல்ல, எல்லாம் நம்ம பரவாயில்ல, ப்ரொபோஸ் பண்ணுங்க. எம்மா வாட்ஸ் வின்ஸ்லோ, லவ் ஆஃப் மை லைஃப், வில் யூ மேரி மீ? எஸ் எடுத்துக்கலாமா? இது அப்போ சமாளிக்கிறதுக்கு என்ன எதனா பிரச்சனை எதனா ஆகுமா? உங்க அம்மா ஒத்துப்பாங்களா? இவ்வளவுதான் வரும், அதுக்கப்புறம் எல்லாம் ஜாலியா போகும். அந்த மூவி ஃபேமிலியா பாக்கலாம், ரொமான்டிக் காமெடி மூவி. உங்களோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பிளான் என்ன? என்னென்ன படம் பண்ணணும்? என்ன நடிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்கா? நடிக்கிறதுக்கு எல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலி ஒரு ஒரு இடத்துல நடிக்க போனேன், அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா அங்க நடந்த சம்பவத்தை பார்க்கும் போது வேணே வேணாண்டா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆக்சுவலி ப்ரொடியூசர் வந்து எனக்கு சேலரி கொடுத்தாங்க, சேலரியும் கொடுத்து அந்த சேலரி எனக்கு வரவே இல்லை. நான் அவங்க சொல்ற இடத்துலாம் போவேன், போய் நிற்பேன், வெயில நிற்பேன், ஏன்னா வேலை சொன்னாங்கன்னா செஞ்சுட்டு இருப்பேன். டீ கொடுப்பாங்க அவ்வளவுதான், சாப்பாடு கொடுத்துருவாங்க, மற்றபடி போயிட்டு வரதுக்கு செலவு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஆனால் ப்ரொடியூசர் எனக்கு சேலரி கொடுத்து தான் இருக்காரு, ஆனால் அந்த சேலரியை டேரக்டர் அவர் பாக்கெட்ல போயிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. நான் 1 வீக்கா, அதுக்கப்புறம் என்கிட்ட காசு இல்லை வரத்துக்கு, ரொம்ப லாங் வர சொல்லிட்டாங்க. போறதுக்கு காசு இல்லை, வீட்டில் சும்மா கேட்டாலும் தரமாட்டாங்க. சார் எதனா ஒரு பேமெண்ட் மாதிரி எதாவது போட்டு விடுங்க சார், நான் அவ்வளோ தூரம் வரேன், அவர் பஸ் சார்ஜுக்காச்சும் கொடுங்க, அவர் கன்வின்ஸ் அப்படின்னா எதுக்குப்பா, நான் சொல்லிட்டேன்ல உனக்கு சேலரிலாம் எதுவும் கிடையாதுன்ட்டு. அப்புறம் ப்ரொடியூசரே எனக்கு கால் பண்ணுறாங்க, ஏன் அது வரமாட்டீங்க, உங்க சீன் கண்டினியூவேஷன் இருக்கு, நீ வரணும் மேம். நான் ஜஸ்ட் ஒரு காசு கேட்டேன், ஒரு பஸ் சார்ஜுக்கு எதுவுமே இல்லை, 1 வீக்கா நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன், இப்படியே போயிட்டு இருந்தேன் அப்படி. உனக்கு நான் சேலரி கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா, ஒரு 400 நான் கொடுத்துட்டு இருக்கேன், உனக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியும். ஒரு திறமையான ஆள் வெளியில வர முடியல, இன்னும் மோசமா என்ன ஒண்ணுமே இல்ல, நான் இந்த கஷ்டம் ஒண்ணுமே இல்ல, அவங்க
2 லட்சம் 3 லட்சம் ஏமாத்திட்டு என்கிட்ட புலம்பும் போதெல்லாம் அப்பா நம்மள எவ்வளவு பரவாயில்ல அவங்க அவ்வளவு பணத்தை விட்டுட்டு சாதாரண துணி கடையில போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆமா நான் ட்ரெஸ் எடுக்க போகும்போது கேப்பாங்க, நான் பேசிட்டு இருக்கும் போது உங்க வாய்ஸ் எங்க கேட்டா மாதிரி நீ நான் காதலா அப்படின்னாங்க. கண்டுபிடிச்சாங்க ஒரு அக்கா, அவங்களும் இந்த மாதிரிதான் நடிக்க கூப்பிட்டு காசை ஏமாத்தி விட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. எல்லாரும் பல ஆசைகளோட கனவுகளோட இந்த இண்டஸ்ட்ரியில வராங்க, அவங்களும் சாதிக்கணும்ன்ற எண்ணத்தோட வராங்க. பட் இந்த மாதிரி மக்களால மக்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இனிமேலாவது வரக்கூடிய நாட்கள்ல இதை டைரக்டர்ஸ்னா தயவு செய்து எடுத்துக்கோங்க. எவ்வளவு பேர் கஷ்டத்தோட வராங்க, நிறைய திறமையானவங்க இருக்காங்க இந்த உலகத்துல, ஆனா அவங்களுக்கு கரெக்டா வெளியில வர முடியல, அதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இருக்குது. நீங்க எல்லாம் மனசு வச்சாதான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வெளில வர முடியும். இன்னொரு விஷயம், இன்னும் என்னோட திறமையான ஆளுங்களா இருக்காங்க நடிக்கிறதுல. நான் காசிமேடு மீன் மார்க்கெட் தெரியுமா? ஆமா சொல்லுங்க. அங்க ஒருத்தர் கத்தி வந்து ஸ்டைலா, நீங்க யூடியூப்ல பாப்பீங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது, சாதாரண சின்ன பையன் கத்தி அவன் பண்ற ஸ்டைல், இந்த சைனீஸ் ஃபைட் எல்லாம் பட்டிருக்கீங்க அந்த மாதிரி ஸ்டைல வெட்டுவாரு. நான் கேப்பேன் நடிக்க போலாம், அடா போப்பா ஏமாத்திடுவாங்க அப்படின்ற அவருக்கு ஒரு இதுவே வந்துருச்சு. சினிமானா ஏமாத்திடுவாங்க, நம்மள மாதிரி சாதனால் போனா ஏமாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன்னே தெரியல. அதனால திறமையானவங்க எல்லாம் இப்படியே போயிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணிட்டு ஒரு 100K போயிடும், 1000K போயிடும். இந்த மாதிரி போனா அவங்க ஃபேமஸ் ஆனவங்களை கூப்பிட்டு வந்து பண்றது ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் அது பண்றதுக்குள்ள நல்ல டேலண்டான பர்சன் பண்ணலாம், சினிமாவும் இன்னும் வாழும், நல்ல கலைஞர்களும் அவங்களும் நல்லா இருப்பாங்க. இதுல என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆந்தி? மாற்றங்கள் வரணும்னா உண்மையான கலைஞர்கள் உள்ளுக்குள்ள வரணும், ஓகேங்களா? ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பண்ணக்கூடாது. நம்ம திறமைசாலிகள் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சு யாரும் பண்ணாதீங்க. அப்படி நினைச்சு பண்ணே பண்ணாதீங்க எப்பவுமே, அது பெரிய தப்பு. நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சு எதுவுமே பண்ணக்கூடாது, சரிங்களா? நான் டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணுவேன், டிராயிங்கும் அது சேல், லாக்டவுன் டைம்ல டிராயிங்ஸும் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு 400 ரூபா 300 ரூபா நானே போயிட்டு ஃப்ரேம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். அது ஒருத்தர் பொறுக்கல, அவர் வந்து 2000 3000 பண்ணிட்டு இருந்தாரு. அது ஒருத்தர் பொறுக்கல, என் ஸ்ட்ரைட்டா வந்து சண்டை போட்டாரு. நீனா 300 ரூபா 400 ரூபா பண்றியா? ஒத்துக்கிறேன், அவர் யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்டுக்கு அவர் விக்கிற ரேட்டு ஒர்த்து. நான் வந்து ஒரே ஒரு சார்கோல் பென்சில், ஒரே ஒரு பேட், அவ்வளவுதான். ஆனா நல்ல குவாலிட்டியா சூப்பரா அழகா வரைஞ்சு கொடுத்துருவேன். அது ஏதோ 300 ரூபா 200 ரூபா அது பொறுக்காம வந்து கேட்டாரு. அதுக்கப்புறம் அந்த இதுவே விட்டுட்டேன் நானு. அப்புறம் சரி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா, லாக்டவுன் டைம் எனக்கு சரியான டைம், சூப்பர் சூப்பர் பிராக்டிஸ் பண்றதுக்குன்னு செம்ம டைமிங் எனக்கு. லாக்டவுன் டைம்ல ஒரு 12 மணி மதியம் டைம்ல 12 மணி சுடுகாடு சிமெட்ரி. நாங்களாம் விளையாடி இருக்கோம், அதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல. உள்ள போனீங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்கும், அங்க போயிட்டு உள்ள போனீங்கன்னா ஒரு எக்கோ, இந்த மாதிரி ரூம் ஒரு இந்த மாதிரி ஒரு 3 மடங்கு பெருசா அந்த எவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த ஒரு பெரிய கோவில் இருக்கும், எக்கோ செம்மையா அடிக்கும். ஹலோ அப்படின்னாலே செம்மையா கேட்கும், தியேட்டர்ல கேக்குற மாதிரி. அந்த இடத்துல போயிட்டு நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். செம்ம செம்ம எப்படி அதான் சொல்ல, திறமையானவனுக்கு என்ன வேணும்னா எவ்ரிடே பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ். அது ஒரு நேக் இருக்கு. நான் வந்து ரெக்கார்ட் பண்றதுல டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருப்பேன், பெட்ஷீட்டை போத்திப்பேன், ஏன்னா எக்கோ அடிக்கூடாது. வீட்டுல இருக்கும் போது பெட்ஷீட்டை போத்திக்கிறது, செவுத்துக்கு பக்கத்துல போய் நின்று பேசு, அப்போ இன்னும் பேஸ் அடிக்கும். ஒரு ஒரு இந்த வெனம்னு ஒரு படம், அது பயங்கரமான படம், அது மார்வல் படம் தான். அதுல வர ஒரு கேரக்டர் வெனம், அந்த கார்னேஜ் அப்படின்னு கேரக்டர் இருக்கும். நம்ம ஜாலியா ஊர் சுத்தணும், கெட்டவங்க அடிச்சு தூக்கணும், இந்த வாய்ஸ் எல்லாம் பேசும் போது படுத்துட்டு பேசுவேன். அது இன்னும் தெரியல, அது எனக்கு கம்ஃபர்டபுள். அப்படி அது படுத்துட்டு பேசும்போது ரொம்ப எஃபெக்டிவா வரும். அப்படி எழுந்து உக்காந்துட்டு அந்த நார்மல் வாய்ஸ், அந்த ஹீரோட வாய்ஸ், நீ ஜெயிலுக்கு போறதுக்கு உறுதி, உன் கூட சேர்ந்து நானும் தான் போறேன் அப்படின்ற மாதிரி நார்மல் வாய்ஸும் இப்பெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பண்ணி தான் பீரோ திறந்து வச்சுப்பேன். அம்மாவோட புடவை தான் இருக்கும், எக்கோ அடிக்காது. அங்க போய் நின்று பீரோ பக்கத்துல நின்று அந்த வாய்ஸ் எடுப்பேன் எக்கோ அடிக்காம இருக்கிறதுக்கு. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன நேக் இருக்கு. வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணும் போது லேப்டாப்பும் மடியில வச்சுப்பேன், மைக்க கையில பிடிச்ச ஃப்ரீஸ் ஆயிடுவேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளவு பெரிய சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் ஹோம் செட்டப் எல்லாம் எதுவும் கிடையாது. சோ நார்த் இந்தியன் சைட்ல இருந்து ஆர்டர் எதனா கிடைக்கும், சின்னதா ஒரு வாய்ஸ் ஓவர், அக்ரிகல்ச்சருக்கு எதனா சின்ன சின்ன வாய்ஸ் ஓவர் அந்த மாதிரி கிடைக்கும். ஃப்ரீஸ் ஆயிடும் உட்காந்துக்கிட்டு, ரெக்கார்டை போட்டுட்டு அவ்வளவுதான், இப்படிதான் உட்காந்துப்பேன். ஓகே ஃபர்ஸ்ட் டேக் போற வரைக்கும் ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணுவேன், உட்காந்துட்டு மொத்தமா கட் பண்ணி அனுப்பிச்சு விடுவேன். அதுலயும் சில பேர் இருப்பாங்க, பேமெண்ட் வராது, ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. நார்த் இந்தியா சைட்ல பேமெண்ட் வராது. சோ நார்த் இந்தியன் சைடுல நீங்க தமிழ் வாய்ஸ் தான் கொடுப்பீங்க? அதாவது இப்போ நம்ம எப்படி ஓடிடில தமிழ் தெலுங்கு ஹிந்தி அந்த மாதிரி அவங்க
ஆட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி ஆட்ஸ் சின்ன சின்ன அந்த வாய்ஸ் ஒரு அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ற அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்களா சில பொருட்கள் அதுக்கான அந்த மாதிரி வாய்ஸ் லைக் டாக்குமெண்ட்ரி மாதிரி. அதுதான் ஓகே ஃபைன் ஃபைன். அதுக்கான வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருப்பேன். சரி அது அப்படி விட்டாச்சு. அது அதை வச்சுதான் இந்த டப்பிங் வந்தேன். இப்போ ஃபுல் டைம் டப்பிங் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் டப்பிங் தான். நாடி நரம்பு எல்லாம் டப்பிங் வாய்ஸ் ஓவர். சூப்பர் சூப்பர். அண்ட் இப்ப கரண்டா லைவ்ல என்ன சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க? விஜய் டிவில நீ நான் காதல். வாவ். அதுல என்ன வாய்ஸ் என்ன கேரக்டர் பண்றீங்க? நம்ம நவீன் அண்ணன். விஜய் டிவில அண்ணன் நவீன் அண்ணன். நவீன் அண்ணன். அண்ணனுக்கு அண்ணன் வில்லனா நடிக்கிறார். வில்லனா நடிக்கிறார். ஆமா. அவருக்கு நீங்க வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களா? சூப்பர். அது ரெண்டு வாய்ஸ் ஏதோ சொல்லுங்க ஃபேமஸ் ஆனது. அண்ணன் அண்ணன் ரெண்டு கேரக்டர் பண்ணுவார். ஒன்னு வந்து வில்லன், இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி நல்ல பையனா இருப்பாரு. வில்லனா பேசும்போது எனக்கு அபிய விடவே கூடாது. அவளை எப்படியாச்சும் நான் கல்யாணம் பண்ணி ஆகணும். இதுக்கு நிறைய பேரு தடங்களா இருக்காங்க. இது அப்படி அபி கிட்ட பேசும்போது ஒரு மாலேஷன், என்ன வி ஆளே பார்க்க முடியல? ஐயோ இப்பதான் அபி உங்களுக்காக பஜ்ஜி வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுறீங்களா? அப்புறம் அம்முமா அவரோட ஒய்ஃப்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அம்முமா கிட்ட பேசும்போது ஒரு மாலேஷன், என்ன அம்மா கால் தான் வலிக்குதுன்னு சொல்றீங்களே, நான் பாத்துக்கிறேன் விடுங்க, நீ உட்காருங்க. நீங்க வாழ்த்துறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you, thank you, thank you, ma'am.